हेलो फ्रेंड्स, वेलकम टू होममेड समेल। इन्नैक्कु होममेड समेल प्लेन दाल एप्पडि सेय्यलाम्नु सोल्लिट्टु उंगलुक्कु काट्ट पोरेन। वांग होममेड समेल किचनुक्कु पोगलाम। नान वंदु ओरु कप्पु पर्प्पु पोल ओवर नैट ऊर वच्चि एडुत्तु वच्चिरुक्केन। ஏன்னா வந்து ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த பருப்பு சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் எதுவும் வராது. அதனால் நீங்கள் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணும். நான் இன்றைக்கி வந்து இந்த பருப்பை வந்து நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் செய்து பாருங்கள் அந்த பருப்பு ப்ளெயின் பருப்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சப்பொடி போட்டுட்டு, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடணும். இதில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு சின்ன சிட்டிகை பெருங்காயம் சின்னதாக போட்டுடணும். போட்டுட்டு இதான் இன்ஸ்டன்ட் பாட்டு. அதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு. அப்புறம் வந்து இந்த நாபை வந்து நல்லா கரெக்டாக அந்த சீல்டு பொசிஷனில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து என்ன மோடில் கொண்டு வரணும்னா ஸ்டீம் மோடில் 0 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா பருப்பு குழஞ்சி ரொம்ப வெந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டீமில் 0 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி ஆன் ஆயிரும். ஆன் ஆன பிறகு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். வேக ஆன பிறகு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து நல்லா முடிச்சு முடிச்சா நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து பருப்பு நல்லா வேகாது. ஸோ இப்போ தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இதை செய்திடலாம் காலையில். அப்புறம் வந்து தாளித்து விட்டுற வேண்டியதாக கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடான பிறகு ஜீரகம், கடுகு, ஒரு ரெட் சில்லி பிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடைசியில் நீங்கள் தாளித்து விட்டீங்கன்னா அந்த பருப்பு ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ மொதல் வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நேராக அந்த பருப்பு வந்து கொட்டி டைட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் தாளித்து விட்டுருங்க. சூப்பராக ஒரு தால் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது கூட வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த தாலை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.